வெயில் சுட்டெரித்ததால் தமிழ்நாட்டில் நேற்று 8 மாவட்டங்களில் 100 டிகிரி வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக வேலூர் திருச்சியில் 104 டிகிரி வெப்பம் பதிவானது. தமிழகம் முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கோடை வெயிலின் தாக்கம் பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகிறது. பகல் நேரங்களில் பல்வேறு பணிகளுக்காக செல்பவர்கள் நிழலை தேடி ஓடும் அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் அந்த தாக்கத்தில் இருந்து மீள சாலை ஓர பழச்சாறு, தர்பூசணி, கரும்புச்சாறு, நுங்கு விற்பனை கடைகளில் பொதுமக்கள் அதிக அளவு குவிந்து வருகின்றனர். வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கனால இப்போ நுங்கு ரொம்ப கம்மியாக வருது. வெயில் சீசனுக்கு அதுதான் ரொம்ப சிறந்தது. கம்மியாக வர்றதுனால மக்கள் அதிகமாக இருந்தால் அதுதான் வாங்குறாங்க. நல்லா இருக்குது, வெயிலுக்கு அதுதான் சிறப்பாக இருக்குது. விலைவாசி அதிகமாக தான் இருக்குது. 10 ரூபாய்க்கு 3 கொடுக்குறாங்க, 3 செலவு கொடுக்குறாங்க. சூட்டை ரொம்ப தணிக்கும். இந்த வங்கனிக்கு வெயிலுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும். மே மாதம் தொடங்குவதற்கு இன்னும் 2 நாட்களே உள்ளன. ஆனால் ஏப்ரல் மாதத்தில் இருந்தே பல மாவட்டங்களில் வெயில் சுட்டரிக்க தொடங்கிவிட்டது. சென்னையில் 99.68 டிகிரி வெப்பம் பதிவானது. ஈரோடு, கரூர், மதுரை, தஞ்சாவூர், திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய 8 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவானது. ஈரோடு, மதுரை விமான நிலையத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹெட் வெப்பம் பதிவானது. திருத்தணியில் 102 டிகிரி ஃபாரன்ஹெட், கரூரில் 103 டிகிரி ஃபாரன்ஹெட் வெப்பம் பதிவானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.